அமெரிக்க தேர்தல் முடிந்தவுடனே இந்த கொரோனா நோய்க்கு உண்டான மருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்டிப்பாக நடக்கும். அந்த நோயை பரப்பிய சைனாவால் கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து தான் எல்லா விதத்திலும் ஏற்றதாகவும் சில நாட்டு தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள், தேகாரிக்க குறைபாடுகள், எதிரிகளால் ஆபத்து, குஜராத் போன்ற பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்புகள். அடுத்ததாக மகாலட்சுமி நகரம் என்று சொல்லக்கூடிய பம்பாயில் பெரிய அளவுக்கு கலவரங்களோ அல்லது அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அணு உலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், மின்சாரங்கள் எளிதாக தீப்பற்றி எரியக்கூடிய எல்லா இடத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இல்லை என்றால் டிசம்பர் மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து அவருடைய ராசிக்கு 12 இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மார்கழியை தாண்டாமல் ஒரு முடிவு கண்டிப்பாக ரஜினிகாந்தால் எடுக்கப்படும். கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் அவரால் அந்த இடத்த நிரப்ப முடியுமா? அவருடைய ஜாதகம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பொழுது அவர் 3வது அணி என்று சொன்னாலும் அந்த 3வது அணி இல்லாமல் அவரும் ஏதாவது 2 அணிக்குள்ளாக தான் உள்ளே போவதற்கு உண்டான சாத்தியக்கூறு என்னை பொறுத்தவரைக்கும் காணப்படுகிறது. தவிர தேர்தல் வரும் அந்த காலகட்டத்தில் தான் அவர் முழு முத்தாய்ப்பாக தலைமை ஏற்பாங்களா? அது கண்டிப்பாக அவர் வந்து தலைமை ஏற்பதோடு இல்லாமல் தலைமையெல்லாம் ஏற்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த கட்சி வந்து பிளவாகாமல் இருப்பதற்குண்டான முயற்சி டெல்லி சொல்கிறதை கேட்கக்கூடிய அமைப்பில் ஸ்டாலின்ஜிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய சுக்கர திசை முடிந்து சூரிய திசை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்த்தா 2021 ஸ்டாலின் சிஎம் ஆகிடுவார் போல இருக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா? அதாவது பிஜேபியுடைய வரலாறு என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஜோ பிடனுடைய இது வந்து 20/11/1942 8:30 மணிக்கு அவர் பிறப்பு. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டு பேருமே ஆமாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக மிக கவனமாக 2022 10வது வரைக்கும் உலகத்திற்கே சரியில்லை, இனக்கலவரங்கள், மத மோதல்கள் எல்லாமே 2022 10வது வரைக்கும் கடுமையாக இருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யதார்த்த ஜோதிடர் மறைவுக்குரிய திரு செல்வி அவர்கள் வாருங்கள். அவர்கள் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. கொரோனா காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு இந்த 2020 முடியும், முடிஞ்ச பிறகு ஒரு புத்தாண்டு, ஒரு புத்துணர்ச்சியாக பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். முதல்ல என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, இந்த 2021 பொதுவாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்தது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் அட்வான்ஸாக சொல்லிக்கொள்கிறேன். ஆக்சுவலாக கிரகங்களுடைய சேர்க்கை வச்சு தான் ஒரு ஆண்டும் இந்த புத்தாண்டு மற்ற பலன்கள் சொல்வது. 2020 பலன்களில் எடுத்து நீங்கள் பார்த்துறீர்கள் என்றால் நான் கூறிய பலன்கள் அதில் வந்து இந்த ஆண்டு இருக்கிற நிலைமையோடு நம்ம மோசமாக போகலைன்னா அதுக்கே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆஹா ஓஹோன்றதை நான் எந்த இடத்துலையும் சொல்லியிருப்பேன்றதை நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. அதே போல் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய சர்வாரி வருடமும் அதுக்கடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டான பிளவ வருடமும் அதே போல் குருவானவர் இப்பொழுது தனுசு ராசியிலேருந்து மகர ராசியான சனி வீட்டுக்கு போகிறதும் அதுக்கு அடுத்த பயிற்சியும் சனி வீட்டிலிருந்து அதே சனி வீடான கும்பராசிக்கு தான் பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் நாட்டில் பெரிதாக நன்மை நடக்கும் என்றால் ஒன்று ஜோதிடத்தை தெரியாதவர்களாக இருக்கணும், இல்லை என்றால் நமக்குத்தானே மண்ணை தூக்கி தலையில் போட்டுக்கொள்வதாக தான் இருக்கும். கண்டிப்பாக பலவிதமான சிக்கல்கள் 2021 இருக்கும். முதலீடு செய்பவர்களெல்லாம் சிறிது கவனமாக முதலீடு செய்வது, பொறுமையாக செய்வது இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். அவசரமே பட வேண்டாம். எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம், நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக காணப்படும் உலகத்திற்கு. நோய்களின் தாக்கம் கண்டிப்பாக அமெரிக்க தேர்தல் முடிந்தவுடனே இந்த கொரோனா நோய்க்கு உண்டான மருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்டிப்பாக நடக்கும்.
அதில் கண்டிப்பாக யார் எந்த மருந்து கண்டுபிடித்தாலும் அந்த நோயை பரப்பிய சைனாவால் கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து தான் எல்லா விதத்திலும் ஏற்றதாகவும் அது வந்து உலகத்திலே பிரசித்தி பெற்ற மருந்தாகவும் கொண்டாடப்படக்கூடிய நிலைமை, அதற்காக எல்லோரும் வக்காலத்து வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் நாம் பார்ப்போம். எப்பொழுதும் கிரிமினலில் ஒன்று உண்டு, சட்டம் தெரிந்தவன் என்றால் திருடன் இடத்தில்தான் எந்த இடத்தில் புதைத்து வைத்திருக்கிறாய் என்று போலீஸ் கேட்டவுடன் விசாரணைக்கு பின்பு திருடனுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்தில் இருக்கிறது என்று. அதுபோல் நோயை பரப்பியவர்களுக்கு தான் அதற்குண்டான மருந்து என்னவென்று சரியாக தெரியும். நான் எல்லாவற்றிலும் முதலிலிருந்து சொல்லிக்கொள்வது, இது மேன்மேடு வைரஸை தவிர இயற்கையாக வரக்கூடிய நோய்கள் கிடையாது. இயற்கையாக தொற்றுநோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக 2019 குமுதத்துக்காக நான் எழுதிய ராகுகேது பேர்ச்சியில் உலகம் முழுவதும் தொற்றுநோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்று தெரிஞ்சு அதை தான் எழுதியிருந்தேன். ஆனால் இந்த தொற்றுநோய் உபத்திரங்களுடைய சாரம் அதை மையமாக கொண்டு அந்த உலகத்துக்கு ராகு கேது, அப்பொழுது தனுசுவில் இருக்கக்கூடிய கேது, ராகு வந்து அப்பொழுது வந்து மிதுனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பேர்ச்சி புக்கு பிப்ரவரியில் எழுதின புத்தகம் அது. அதில் காணப்பட்ட அந்த வாசகத்தில், அதாவது உலகம் முழுதும் ஒரு நோய் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தொற்றுநோய் உபத்திரம், அதற்குண்டான மருந்துகள் இந்த ஆண்டு கடைசியில் கண்டுபிடிக்கப்படும் என்று எழுதியிருந்தேன். இந்த ஆண்டு கடைசிக்குள் வருவதற்குள்ளாக எல்லா இடத்திலும் மருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், கண்டிப்பாக மருந்து வரும். ஆனால் அதற்கடுத்தது வேற ஏதாவது ஒரு உபத்திரம் கொடுப்பதற்கு மனிதனுடைய வக்கர புத்தி விடவே விடாது. 2021-2022 மாதம் வந்த பிறகு குருவானவர் தன் சொந்த வீடான மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் உலகத்திற்கு எல்லா விதத்திலும் நம் கடந்த காலத்தை விட பெரிய அளவுக்கு சுபிட்சமும் சந்தோஷமும், நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் எல்லாம் ஜனாதிபதிகள் என்று சொன்னாலும் சரி, பிரதம மந்திரிகள் என்றாலும் சரி, மக்களுக்காகவே வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பெல்லாம் 2022 மாதம் வரைக்கும் ஏற்படும். அதுவரை உலகத்தில் இந்த 2021 ஆண்டு கூட நாட்டை ஆளக்கூடிய பெரிய பிரதமர்கள், ஜனாதிபதிகள், அரசியலில் பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், சினிமா துறையில் பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற மகான்கள், ஆன்மீகவாதிகள், அதே போல் பெரிய அளவுக்கு தொழில் நிறுவனங்களை நடத்தி 2 லட்சம் பேர், 10 லட்சம் பேருக்கு குடும்பத்திற்கு முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய தேக நலன், அடுத்ததாக தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது, எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதெல்லாம் மிக முக்கியமான காலகட்டம். நீச்சமான குருவை சனிதான், ஆட்சி பெற்ற சனிதான் இயக்குகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி சொந்த வீட்டிலிருந்து இயக்கக்கூடிய காலகட்டத்தில், ராகுக்கு இந்த நீச்ச குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு மணி நேரத்தில் எல்லாமே மாறிவிடக்கூடிய அமைப்பு, ஒரு மணி நேரம் என்பதை விட ஒரே ஒரு சிட்டிகை நேரத்தில் தலைகீழாக வாழ்க்கை மாற்றக்கூடிய அமைப்பு, அது சாதாரண மக்களுக்கு வந்தால் அது பெரிதாக தெரியாது. பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாதாரணம் வந்தாலும் அந்த குடும்பத்திற்கு கஷ்டம், பிரபலமானவர்கள் வந்தால் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கஷ்டம், சில நாட்டு தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள், தேகாரோக்கிய குறைபாடுகள், எதிரிகளால் ஆபத்து என்றால் அந்த நாட்டுக்கே பெரிய ஆபத்து ஏற்படும். எனவே நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அவர்களுக்குன்னு உண்டான செக்யூரிட்டி விஷயத்திலெல்லாம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதெல்லாம் அதிகாரிகளுடைய மிக முக்கியமான கடமை. ஜோதிடர்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்வதுடன் எங்கள் வேலை முடிந்து விட்டது. அதே போல் இயற்கை பேரிடர்கள் கண்டிப்பாக நியூ இயர் வருவதற்கு முன்பாகவே, ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சி 15-11 ஏற்படுகிறது, அந்த குரு பெயர்ச்சி ஏற்பட்ட காலத்திலே இயற்கை சீற்றங்கள் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொன்னதை போல் நவம்பர் டிசம்பர்லேயே சொல்கிறீங்க, கண்டிப்பாக இருக்கும் அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக அடுத்த வருடமெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்தியாவில் நான் ரொம்ப என்னுடைய கால்குலேஷனில் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக தலைநகரம் குஜராத் போன்ற பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்புகள், அடுத்ததாக மகாலட்சுமி நகரம் என்று சொல்லக்கூடிய பம்பாயில் பெரிய அளவுக்கு கலவரங்களோ அல்லது இயற்கை சேதங்களோ பெரிய அளவுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல் நம்மளுடைய பெங்களூர் பகுதி, தமிழ்நாடு பகுதி இயற்கை சேற்றங்கள், அதே போல் ஆந்திராவுக்கு பெரிய அளவுக்கு சேதங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தான்.
பஞ்சாங்கத்தில் படி காணக்கூடிய கணிப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. அதாவது டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஒரு வகையில் பஞ்சபூதங்களால், குறிப்பாக சனியுடைய வீட்டில் சனி வந்திருக்கக்கூடிய காலகட்டம், வாக்கியப்படி திருக்கணத்தபடி ஏற்கனவே வந்தாலும் வாக்கியப்படி 27ஆம் தேதி 12வது மாதம் 2020ஆம் ஆண்டு தான் வருகிறது. அதாவது என்னடா செல்வி பயமுறுத்துகிறாரே என்று நினைக்க வேண்டாம். எளிதில் தீப்பற்றக்கூடிய அமைப்பு, அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அணு உலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், மின்சாரங்கள் எளிதாக தீப்பற்றி எரியக்கூடிய எல்லா இடத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இல்லை என்றால் மக்களுடைய உயிருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு விலை கொடுக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். அதிகாரிகள் எல்லாம் அப்புறமாக அதில் ஆராய்ச்சியோ அதற்கு விசாரணை கமிஷனோ எல்லாம் போடுவதை அரசாங்கங்கள் விட்டுவிட்டு இந்த காலகட்டத்திலே இதே போல் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் புயல் வருகிறதோ, எங்கெல்லாம் வெள்ளம் வந்ததோ, எங்கெல்லாம் கடல் நீர் உள்ளே வந்ததோ, அந்த இடத்திலெல்லாம் எமர்ஜென்சியாக புயலும் வர வேண்டாம் மழையும் வர வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் இப்பொழுதே எச்சரிக்கை செய்வதும் மக்களுக்கு எல்லாமே பாதுகாப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவதும் தலையான கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கைன்னு சொல்லி வெளியே வந்துச்சு, அதன் பிறகு தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, அதில் குறிப்பிட்டிருந்த என் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் போய் பேசியதாகவும் அவர் இன்னும் அரசியலுக்கு வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை, உள்ளது ஒரு வாய்ஸ் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவருடைய ஜாதகத்தை தொடர்ந்து கணிச்சிட்டு ஒரு நபர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினியோட மூவ் எப்படி இருக்கும்? அதாவது அவருடைய தேக ஆரோக்கியம் வந்து அவருடைய சனி திசையிலே அவருக்கு வந்து பெரிதாக பாதிச்சு, அதாவது மாரக திசை அது. அவருடைய சிம்ம லக்னத்துக்கு சனியானவன் 6க்கும் 7க்கு உரியவன், பாதகாதிபதி மாரகாதிபதி திசையில் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்துக்கு போய் அதுக்கப்புறம்தான் அவர் மீண்டு வந்தார் என்பது உலகத்துக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இப்பொழுது நடக்கக்கூடிய திசை அவருக்கு புதன் திசை. இந்த புதன் திசையில் புதன் புத்தி தான் அவருக்கு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஜாதகம் எனக்கு நன்றாக தெரியும் என்ற காரணத்தினால். அது இல்லாமல் எப்பொழுதுமே திருவோணம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், அதே போல் வந்து அஸ்தன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை சார்ந்த நட்சத்திரங்கள், நீங்கள் எந்த நட்சத்திரம்னு எனக்கு தெரியாது, இதில் எதாவது இருந்தாலும் வருத்தப்படக்கூடாது, இவர்கள் எப்பொழுதுமே வந்து இந்த மூன்று நட்சத்திரம் வந்து ரோகிணி என்றால் ரிஷபராசி, அஸ்தம் என்றால் கன்னியாராசி, திருவோணம் என்றால் மகர ராசி. திரு ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள். எப்பொழுதுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உள் போதும் போதும் அவர் குடும்பத்தினரிலிருந்து எல்லோருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இது. ஏனென்றால் எப்பொழுதுமே வந்து இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, 3 மாதத்துக்கு அப்புறமா அவன் என்ன சொல்லுவான், 4 மாதத்துக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், முதலீடு போடுவது எப்படி, அது எப்படி, இது எப்படின்றதில் இவங்க யோசிச்சுக்கினே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் இவருக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருந்து அதில் மீண்டு அவருக்கு வந்து எப்பவுமே ஒன்று ஃபாரின் பாடியை வந்து உலகத்தில் வந்து ஃபாரின் பாடின்றது ஒரு மாற்று விஷயத்தை, வேறு ஒரு பாடியில் வந்தால் ஃபாரின் பாடி வைத்திருக்கக்கூடிய உடம்பு என்று சொல்வார்கள். அதற்குன்னு எடுத்துக்கக்கூடிய மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருப்பார். அதற்குன்னு ஸ்பெஷலிஸ்டான மருந்து டாக்டர்கள், அவர் மேல் அக்கறை கொண்டவர்கள், அவருடைய உறவினர்கள், அவர் மீது இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அவருக்குன்னு சில அறிவுரைகளை கூறியிருப்பார்கள். அந்த அறிவுரையபடி அவர் வந்து சில விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பார். அரசியலுக்கு வருவாரா இல்லையா? ஆனால் அரசியலில் கண்டிப்பாக அவருடைய விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருப்பார். என்னென்றால் அரசியலில் கண்டிப்பாக ஈடுபடுவது, ஏனென்றால் அவர் அந்த ரசிகர்களுக்கு ஏனென்றால் வாக்கு கொடுத்துட்டாலே இந்த அஸ்வினி அந்த அதாவது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் ரோகிணியாக இருக்கட்டும், அஸ்தமாக இருக்கட்டும், திருவோணமாகட்டும், அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டார்கள். வாக்கு கொடுத்தால் அதிலிருந்து பேக் அடிப்பதற்கு பயப்படுவார்கள். அந்த கொரோனா காலகட்டத்தினால் அவர் வந்து இதில் யோசிக்கலாம், நேரடியாக அரசியல் இல்லாமல் யாருக்காவது மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் செய்வதற்கு. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு அம்மையாருக்கு அகெயின்ஸ்டாக கலைஞருக்கு எப்படி அவர் சப்போர்ட் செய்தாரோ, மூப்பனாரும் கலைஞர் கூட்டணிக்கு அவர் உறுதியாக நின்று போல் அந்த முடிவுகள் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2021 84 தொகுதி தனிச்சு போட்டியிட வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லை இல்லை, கட்சி ஆரம்பிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து காலகட்டங்கள் வந்து இன்னும் பயிற்சி வந்து நான் அதான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டு இருப்பது 27/12/2020 என்பது வாக்கியப்படி வரக்கூடிய சனி பயிற்சி. கண்டிப்பாக மகர ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் பேசுவதற்கு 27ஆம் தேதி பிறகு எது கேட்டாலும் தைரியமாக ஜோதிடர்கள் பேசலாம். இல்லை என்றால் நான் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன், ஜோதிடர்களுக்கே நேரம் சரியில்லாமல் போய்விடும் என்பது தான். ரஜினியுடைய அமைப்பு எப்படி என்றால் கண்டிப்பாக அவர் வந்து எதையான ஒரு கட்சியோ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு தயங்காமல் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஆனால் அவர் நேரடியாக இந்த கொரோனா காலத்திற்கு
மிகவும் பயந்து சில விஷயங்களை தாமதமாக எடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படலாம். எது எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு தீர்மானமான முடிவு அவர்கிட்ட இருந்து வரும் என்பது டிசம்பருக்குள்ளாக அந்த வார்த்தை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு தான். ஏனென்றால் அவருடைய ஜாதகத்தில் டிசம்பர் மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து அவருடைய ராசிக்கு 12 இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மார்கழியை தாண்டாமல் ஒரு முடிவு கண்டிப்பாக ரஜினிகாந்தால் எடுக்கப்படும். அது வந்து இறுதி முடிவாகவே இருக்கும். நிச்சயமாக இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அலையன்ஸ் இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே ஒரு ஆள் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அதில் இந்த முறை வந்து மூன்றாவதுனே நான் தாங்க, நான் அமைச்சிட்டேங்க அப்படின்னு கமல்ஹாசன் சார் வந்து சொல்லியிருந்தார். கமல்ஹாசன் வந்து நம்ம தான் வந்து அடுத்த கட்டத்தை கோட்டையை போய் ஆள போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரால் அந்த இடத்த நிரப்ப முடியுமா? அவருடைய ஜாதகம் எப்படின்னு நினைக்கிறீங்க? இப்பொழுது அவர் மூன்றாவது அணி என்று சொன்னாலும் அந்த மூன்றாவது அணி இல்லாமல் அவரும் ஏதாவது ரெண்டு அணிக்குள்ளாக தான் உள்ளே போகிறதற்கு உண்டான சாத்தியக்கூறு என்னை பொறுத்த வரைக்கும் காணப்படுகிறது. தவிர மூன்றாவது அணியாக அவர் இப்பொழுது அரசியலுக்காக சொல்லலாம், திமுக திமுக கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அவருடைய போட்டியும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் நிற்பார்கள். அதை வேண்டுமானால் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கீங்க, ஓகே. பட் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து விஜய் சாரோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயம் தான். அவர் போய் கட்சி தொடங்குறாரு, என் அப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, யாரும் போய் சேராதீங்கன்னு விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஃபாதருக்கும் ஒரு சனுக்கும் நடுவில் இருக்க சிக்கல் வந்து வெளியில் வருது, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. விஜய் உண்மையிலேயே அரசியல் ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஒரு சாராக சொல்கிறாங்க. ஆனால் விஜயோட ஜாதகத்தை பொறுத்தளவில், விஜயோட ராசியை பொறுத்தளவில் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவருடைய அமைப்பு வந்து கடகராசி பூச நட்சத்திரம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ரொம்ப நீங்கள் திடீர்னு கேட்குறனால அது அந்த காலகட்டத்தில் இருந்ததே ஞாபகம் வைத்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர் இறங்குவாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் 2026 அடுத்தது 26 வருடம் தான் வரும், அல்லது பார்லிமெண்ட் தேர்தல் வரும். அந்த காலகட்டத்தில் தான் அவர் முழு முத்தாய்ப்பாக இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுவார் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இப்பொழுது வந்து அவருக்கு வந்து இந்த குரு பேச்சு நன்றாக இருந்தாலும் மற்ற அந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த அரசியலுக்கு எதுவாக இருக்காது என்பது என்னை போல் ஜோதிடம் தெரிந்தவர்கள் அவருக்கு நண்பர்களாக இருப்பார்கள், அவர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர் அம்மையாருக்கு சொல்லியிருப்பார்கள். எனவே தான் அவர் தந்தையார் இப்பொழுது அவசரப்படக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு வந்து அவர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்பது என்னுடைய கருத்து. இப்போ அதிமுக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இடையில ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு விலகல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இணைப்பு அப்படிங்கிறது அதிமுக ரொம்ப பலமாக்கி இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு அவங்க வருவாங்க நினைக்கிறீங்களா? இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்தளவில் கட்சி எப்படி நினைக்கிறீங்க அவங்களோட ராசி? அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த கழகம் வந்து இரண்டாகி அது எதிர்கட்சிகளுக்கு தான் சாதகமாக ஆக்கினதாக தான் அந்த அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு வந்து ஏன் வந்தது என்றால் அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் அந்த அமைப்பை தொடர்கிறது. இந்த காலகட்டத்திலும் என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சனி பெயர்ச்சி முடிகின்ற வரையில் நான் ஏன் பொறுமையாக இருக்கிறேன் என்றால் இந்த உடைய அமைப்பு கண்டினியூஷன் ஆகும் என்பது இல்லையா என்பதை 27ஆம் தேதி 12வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அதுபோல் இவர்கள் வந்து இல்லை என்றால் எல்லாரும் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பா, இல்லை என்றால் இன்னும் பலவாறாக பிரியக்கூடியதா என்றெல்லாம் அந்த பெயர்ச்சி என்பது வாக்கிய படிக்கூடிய பெயர்ச்சி என்பது பொதுவாக உலகத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமாக கணித்து பேசக்கூடிய பெயர்ச்சி தான் வாக்கிய பெயர்ச்சி. அந்த வாக்கியத்தின்படி வரக்கூடிய அந்த குரு சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்பது மிக மிக முக்கியம் அரசியலுக்கு, குறிப்பாக அந்த அரசியல் பலன்களை சொல்லக்கூடிய எங்களைப் போல் ஜோதிடர்களுக்கு. எனவே இப்பொழுது எந்த விதமாக இல்லை அவங்க இப்படியே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க என்பதை விட அந்த கடந்த காலத்தினுடைய சாபம் இப்பொழுது இந்த வருடம் கண்டினியூ ஆகுதா இல்லையா என்பது 27-12 பிறகு கண்டிப்பாக தெரிய வரும். ஏனென்றால் சனி என்பது அரசியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு, வாக்கியத்தின்படி வரக்கூடியது தான் பொதுவாக இருக்கக்கூடிய பொது விஷயத்திற்கு பேசக்கூடியது. திருக்கணிதம் என்பது தனிப்பட்ட மனிதர்களுக்கு பேசுவதற்கு உகந்ததாக இருக்கும். இப்போது கூட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் யாரோட வருகைக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுதுன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அவங்க வந்தாங்க அப்படின்னா அதிமுக வந்து எல்லாமே அவங்க கீழே போயிடுன்னு சொல்கிறதும், இல்லை அவங்க வந்தாங்கன்னா அவங்க விலகிடுவாங்கன்னு சொல்கிறதும் தொடர்ந்து பேச்சுக்கு இருந்துகிட்டே இருக்குது. சசிகலா அம்மனுடைய ஜாதகம் படியும் ராசி படியும் அவங்க மீண்டும் கட்சியை கைப்பற்றுவாங்களா, ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை ஒதுங்கி தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுவாங்களா? அதாவது அவங்களுடைய ராசி வந்து செவ்வாய் தசம் முடிஞ்சு இப்போ ராகு தசை. அவங்களுக்கு அந்த செவ்வாய் தசை தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்னலெல்லாம் கொடுத்தது. ஏன்னா அவங்க ஜாதகம் எனக்கு தெரியுன்றதோடு அவங்களே எனக்கு தெரியும். மீன ராசி சேர்ந்தவங்க அவங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்.
அதாவது மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் வந்து நிறைய விஷயத்தை நானே வந்து ஜோதிடத்தில் வந்து இப்பொழுது வந்து கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாம் இந்த மீன ராசிக்கு தான் முதலாக இருக்கக்கூடியதிலே ராசிகளில் மிக மிக நன்மையான ராசி என்று நான் எல்லோருக்கும் சொன்ன விஷயம். அந்த மீன ராசியுடைய அமைப்பு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருடைய வந்து அவர் இப்படி டாமினேட் பண்ணுவார், அப்படி டாமினேட் பண்ணுவார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அந்த செவ்வாதிசை நிறைய அனுபவங்களை அவருக்கு கொடுத்துருக்கும். எனவே அவரால் வந்து கண்டிப்பாக மத்திய அரசுக்கு இணக்கமாக அனைத்து இந்த அந்நிய திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெரிய பிரிவெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கெல்லாம் அது சேர்க்க முடியுமோ என்பதில் அவர்கள் வந்து மிக முக்கியமாக அதே ஒரு ஃபேஸ் பண்ணி தான் அவருடைய மூமெண்ட் இருக்கும். தலைமை ஏற்பாங்களா அதிமுக? அது கண்டிப்பாக அவர் வந்து தலைமை ஏற்பதோடு இல்லாமல் தலைமையெல்லாம் ஏற்கிறதெல்லாம் இல்லாமல் சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அதில் வந்து இந்த கட்சி வந்து பிளவாகாமல் இருப்பதற்குண்டான முயற்சி இது போன்ற விஷயங்களில் தான் அவர் ஈடுபடுவார் என்பதை நான் நினைக்கின்றேன். அரசியல் இருப்பாங்க. ஏனென்றால் ராகுவுடைய திசை, ராகுவுடைய புத்தி என்பது முதல் புத்தி. அந்த சுய புத்தியில் எப்பொழுதும் என்னோட ஜோதிடம் அவர்களுக்கு நிறைய தெரியும். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையாருக்கும் சசிகலா அம்மையாருக்கும் ஜோதிடத்திலே அவர்கள் ஊறியவர்கள். நாங்களெல்லாம் வந்து மற்றவர்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டிருப்போம். அவர்களுடைய ஜாதகத்திலே நிறைய விஷயங்களை பார்த்துருப்பார். எனவே கடந்த கால அனுபவங்கள், குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு செவ்வாதிசையுடைய ஆதிக்கங்கள், செவ்வாதிசையால் எவ்வளோ இழப்புகள், கணவனையிலிருந்து கட்சியிலிருந்து அவமானப்பட்டு இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய எவ்வளோ ஃபேஸ் பண்ணிவிட்டு அவர் இருக்கிறார் என்றால் அந்த வில் பவர் அந்த மீன ராசிக்கு ரேவதிக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அந்த தலைமை ஏற்கிறதுக்கோ அந்த விஷயத்திற்கோ இல்லாமல் அதில் வந்து சுமூகமாக குறிப்பாக டெல்லியை நோக்கி தான் அவருடைய சமாதானங்கள் மற்ற விஷயங்கள் இருக்கும். டெல்லி சொல்கிறதை கேட்கக்கூடிய அமைப்பில் அவர் இருப்பார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. சசிகலா அம்மையார் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக திகழக்கூடிய திமுக அடுத்த முறை எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினுடைய ராசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த ராசி இருக்குதா, இல்லை ஸ்டாலின் வந்து உடனடியாக தனக்கு அடுத்தபடியாக உதயநிதியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு அப்படின்னும் போது அடுத்த கட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை, ரெண்டு விஷயம்தான். அதாவது ஒரு விஷயம், ஸ்டாலின்ஜி வந்தோ அல்லது வந்து உதயநிதிஜியோ ஜோதிடமோ கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் உதயநிதியுடைய அம்மா என்று சொல்லக்கூடிய துர்கா அம்மாரும் அல்லது ஸ்டாலின்ஜியுடைய துணைவியார் என்று சொல்லக்கூடிய துர்கா அம்மையார்களுக்கு இதிலெல்லாம் மிக மிக ஈடுபாடு அதிகம். அதாவது எல்லோருடையும் சாதாரண வீட்டை விட விரதங்கள் அனுஷ்டிக்கிறதுலேருந்து தெய்வ காரியங்கள் செய்வதிலிருந்து கோயில்கள் புதுப்பிக்கிறதுலேருந்து அவர்களுடைய மொத்தமும் அந்த குடும்பத்திற்காகவே, அதாவது நம்மளுடைய வீட்டில் எல்லோரும் பார்த்துருப்போம், குடும்பத்தில் நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக பார்த்துருப்போம், குடும்பத்தில் யாருமே சாமி கும்பிடவில்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவிகள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கடைபிடிப்பாங்க. அதாவது விபதியே வந்து அவங்க நெத்தியில் வச்சாலும் இப்படி போகிற பையன் அழிச்சிட்டு போகிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கலைஞர் வீட்டில் தான் அப்படி இருக்கணும்னு கிடையாது, ஜோதிடர்கள் வீட்டிலே அது மாதிரி விஷயம்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு குடும்பத்தினுடைய எல்லாரும் தான் போய் சாமி கும்பிட்டா தான் பலமாக வரும்ன்றது எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. யார் கும்பிடுறாங்களோ அவங்க ஜாதகம் கரெக்டாக இருந்தாவே அந்த குடும்பத்தை பலப்படுத்தும். ஏற்கனவே அப்படி தான் பார்த்துருக்கீங்க என்றால் கலைஞருடைய மனைவியான தயாலம்மாவை பார்த்தாவே மகாலட்சுமி அம்சமாக தான் எல்லோரும் ஜோதிடம் சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் ஆன்மீக பெரியவர்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த பொட்டு வைப்பதிலிருந்து கலைஞர் புறப்படுகிற சமயத்தில் வாசலில் வந்து நிற்கிற காலகட்டம், அதுபோல் அந்த குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய மருமகள்கள் எல்லோருமே எல்லோரும் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆன்மீகத்தில் அதே போல் பூஜையில் ஓமங்களில் எல்லா இடத்திலும் விரதம் இருப்பதெல்லாம் கடைபிடிப்பதிலெல்லாம் அவர்கள் வந்து மற்ற எல்லோருடையும் மிக மிக அனுஷ்டானமான விரதங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அதெல்லாமே ஸ்டாலின் சார் தான் பலமாகும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இருக்கும், வித்தவுட் ஃபெயில் இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து என் குடும்பத்துக்கு இப்போ நான் தலைவன்றச்சேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக தானே பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு எப்படி வரும் அது? இப்போ வந்து அவங்க வந்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் கணவருக்கு மொத்த பாதுகாப்பை கொடுக்கணும்னு தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, தெய்வத்தினுடைய மந்திரங்கள் படிப்பாங்க அல்லது தெய்வத்தினுடைய பாடல்களை கேட்பாங்க அவங்க. அதே போல் அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அதே போல் வந்து ரிஷபராசி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது மீனத்துக்கு எப்படி பலமோ அடுத்த பலம் வந்து ரிஷபராசிக்காரர்கள். அந்த ரிஷபராசிக்காரரை வந்து இந்த காலகட்டத்தில் சனியுடைய அமைப்பு குருவுடைய அமைப்பு எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரையும் அரசியலுக்கு அதனால்தான்
கடகடகடென்று ஒரு வருஷத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அந்த பலம் வந்து எல்லா பலமும் வந்து சேர்ந்து எப்படியா இருந்தாலும் அரசியலில் வந்து பலங்கள் சேர்க்க சேர்க்க தான் அதில் குடும்பத்தில் வந்து இவர் சிம்மராசி பூர்ண நட்சத்திரம். சிம்மராசிக்கு வந்து நீண்ட நாட்கள் 27 வருஷத்துக்கு பிறகு சனியானவன் 6ஆம் இடத்துக்கு வருகிறான். அந்த சனி வருவது தான் 27ஆம் தேதி வாக்கியபடி, அதாவது திருக்கணிதப்படி வந்து விட்டாலும் அடுத்ததாக வந்து ஸ்டாலின்ஜிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய சுக்கர திசை முடிந்து சூரிய திசை ஆரம்பிக்கிறது. அவருடைய லக்னம் என்பது ஜோதிடத்தில் வந்து தனிப்பட்ட லக்னம் மிக முக்கியம். எனவே அது எனக்கு தெரிஞ்சனால அது பப்ளிசிட்டி சொல்ல வேணாம், நட்சத்திரங்கள்னால் ஒன்றும் கிடையாது. அந்த லக்னம் வந்து அவருடைய தசாபுத்திக்கு அந்த லக்னம் வந்து மிக மிகிய, ஏனென்றால் அவர் வந்து 14 February March 14 சொல்லக்கூடிய மார்ச் மாதம், அதாவது மாசி மாதம் பிறந்தவர். அந்த அமைப்பு வந்து அந்த சூரியனுடைய அமைப்பு. இப்போ சூரிய திசை நடக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அரசியலுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சாதாரண நிலைமையில் இருந்தாலும் பிரசித்தி பெற வேண்டும் என்றாலும் அல்லது பெரிய அளவுக்கு இருந்து அவர்கள் வந்து டவுன்ஃபால் ஆக வேண்டும் என்றாலும் சூரியனுடைய பலம்தான் முக்கியம். இவருடைய ஜாதகத்தில் இப்போ சூரிய திசை, ஏற்கனவே சூரியன் வந்து பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு பிறப்பிலே இருக்கிறது. அதனால தான் பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ போராட்டங்கள் பிறகு 27.5 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று தான் எல்லா கேல்குலேஷனும். ஏனென்றால் நான் அவங்களுக்கு குடும்ப ஜோதிடர் கிடையாது, என்னை போல் ஜோதிடர்கள் யாராவது அறிவுரை கொடுத்திருப்பார்கள். அதனால் தான் வந்து உதயநிதி சாரியும் வந்து இந்த இதற்கு இறக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்த்தா 2021 ஸ்டாலின் சிஎம் ஆகிடுவார் போல இருக்கு. அதாவது நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டேன், 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் நான் எங்கேயும் போக மாட்டேன். முடிஞ்ச பிறகு சனி காலையில் 5:22 பெயர்ச்சி, நீங்கள் ஈவினிங்கே வாங்க, நான் சொல்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள்லாம் வரும் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் செல்வி திருப்பி திருப்பி பொறுமையாக இருக்கிறாருன்னு, இந்த அவசரத்தனம் எதுக்குன்றது தான் நான் சொல்கிறது. அவசரமாக வந்து இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மாட்டிக்கிற மாதிரி அதே போல் இல்லாமல் அந்த கிரகம் என்ன பண்ணுன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அதனால தான் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. எங்கேயும் நான் போக போகிறது இல்லை, நீங்களும் நானும் வந்து கடவுளுடைய கிருபையால் நன்றாக இருக்க பட்சத்தில் 27ஆம் தேதியே சந்திப்போம். இதை பற்றி தமிழ்நாடு அரசியல் அதுக்குள்ளே ஜோதிடமே தெரிய வேணாம், உங்களுக்கே ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடச்சிடும். அஜித் சார் வந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஜித் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்கார், எப்படி பார்க்குறீங்க? அஜித் சார் வந்து இது வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்கிறாரு. அவரை பற்றி இது வரைக்கும் வந்து வெளியில் வந்து அவர் படத்தோடு இருக்கிறார், நானும் அவர் ரசிகன் என்ற முறையில் படம் பார்ப்பதோடு சரி, கண்டிப்பாக அவரது வந்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட அவரது என்ன டேட் ஆஃப் பர்த்ன்றது கூட நான் அனலைஸ் பண்ணதில்லை. ஆமாம், அது May 1 இருக்கலாம், அந்த டியர் அந்த டேட்டு இப்போ கமலா ஹாரிஸ் என்றால் எல்லாத்தையும் போட்டு பார்த்தோம். அதுபோல் வந்து அவரது ஏதாவது ஒன்று கால்குலேஷன் தேவைப்படும், தெரியாத விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாக அடுத்த முறை வரதுக்குள்ளே நான் வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களோட சொத்துக்கள்லாம் மீட்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் தான் சொல்லிட்டேன், எப்பொழுதுமே வந்து ஒரு புரட்சியோ அல்லது ஒரு ஒரு மாற்றங்களோ 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உலகத்தில் வரும். அதனால தான் சனியை கொண்டு தான் நம் முன்னோர்கள் சொன்னது 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவரும் இல்லை என்று. கண்டிப்பாக சனி என்பது ஒரு நியாயவான், சனி என்பது சட்டத்துக்கு உட்பட்டவன், தண்டனை கொடுக்கக்கூடியவன், தவறு செய்தவர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது சனி கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது. இந்த சனி வந்து இப்போ வரக்கூடிய இடம் வந்து மகர ராசி என்றால் அவருடைய சொந்த ராசி. மகரத்தில் 2.5 வருடங்கள், அதே போல் வந்து கும்பத்தில் 2.5 வருடங்கள், மொத்தம் 5 வருடம் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறச்சு எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு நெக்கில் அந்த திமுறுன்றது ஒரு இயற்கையாக வரும். ஏன் சார் நான் சொந்த வீட்டில் இருந்தால் திமிராக இருக்கணும் அப்படி கிடையாது, நமக்கு இந்த 1ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுக்கணுமே பயம் இருக்காது. அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து செவுறு இடிஞ்சு இருந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம், அது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு செவுத்தில் பாசி பிடிச்சிருந்தாலும் அது அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லைனா நிறைய செலவு பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏனென்றால் அது பயப்பட வேணாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுபோல் வந்து சனி தான் சொந்த வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுபோல் வந்து சொத்துக்களை கொள்ளையடித்து இருக்கக்கூடிய அமைப்பு உலகம், அதாவது இந்தியா முழுவதுமே இந்த இந்துக்களுடைய சொத்துக்களுக்கு கண்டிப்பாக மத்திய அரசாங்கம், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்பது தான் என்னுடைய இது. அதற்காக தனியாக ஒரு நீதிபதியோ அல்லது பெரிய அதிகாரிகளை கொண்டு குழுக்கள் ஆரம்பித்து இதற்கெல்லாம் கடும் நடவடிக்கைகள், அது இல்லாமல் இந்த வழக்குகள் எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில்
டக்கு டக்குன்ற முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த சொத்துக்கள் எல்லாம் சரியான முறையில் பராமரிப்பதற்கு உண்டான அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களால் அந்த குழுக்கள் ஏற்பட்டு எப்படி இந்த ஆதீனங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து ஆதீனங்கள் பேருக்கு இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் எந்த பவரும் இல்லாமல் ஒதுங்கி போயிருக்கிறார்களோ அப்படியெல்லாம் இல்லாமல் பெரிய அளவுக்கு ஆதீனங்கள் தான் வர வேண்டும் என்றில்லை. தனிப்பட்ட இந்துக்களுக்கு அவரவர் அந்தந்த ஏரியாவில் நிறைய மக்கள் ஒன்று சேர்ந்து நல்லவர்களை வைத்து பெரிய அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறது போல் கோயில் பாதுகாக்கும் குழுக்கள் நிறைய வந்து சட்டத்திற்கு படி இப்பொழுதே பார்க்கிறீர்கள் அதிகாரிகளை எத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள் என்று எல்லோருக்கும் இந்த விஷயங்கள் எளிமைப்படுத்தப்பட்டு எல்லா சொத்துக்களும் ஒரு துண்டு நலம் இல்லாமல் காப்பாற்றப்படும் என்பதுதான் இந்த சனியுடைய காலகட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் நடைபெறக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான மாற்றமாக காணப்படும். நிச்சயமா சார், இப்போ நம்ம தமிழ்நாடு பாட்டு பேசிட்டோம், நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜேபி முக்கியமான மாநிலங்களில் தேர்தல் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பீகாரில் வந்து வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்காங்க. பிஜேபியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பிஜேபியுடைய வரலாறு என்னென்னா, எந்த இடத்துல ஒரு ஆள் கூட இல்லாத ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஸ்கெட்ச் என்று சொல்லக்கூடிய அரசியல் பயணங்கள், அரசியலில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கண்டிப்பாக ஒன்றுமேலாத. காங்கிரஸ் எல்லாம் அதாவது 100 ஆண்டு கால கட்சி என்பதும் அதாவது வெள்ளையர்களை எதிர்த்த கட்சி என்பதெல்லாம் இருந்தாலும் ஆண்டாண்டு காலம் மக்கள் வந்து காங்கிரஸுடைய காங்கிரஸ்காரன் என்றாலே பெருமையாக இருந்த காலகட்டம் இந்திய திருநாட்டில். ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் காங்கிரஸ்காரர்னால் அந்த வீடை பார்த்தே கும்பிடுற நிலைமைக்கெல்லாம் இருந்ததெல்லாம் என்னுடைய தாத்தா சொன்ன காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அப்படி இருந்த காங்கிரஸ் வந்து பலவிதமான ஊழல் புகார்களில், தவறான நடவடிக்கையில், மக்கள் விரோத போக்கெல்லாம் எடுத்த பிறகு தனித்தனியாக ஒன்றுமே இல்லாமல் பொறுமையாக எல்லோரும் அரவணைத்து இன்றைக்கி இந்திய திருநாட்டில் வாஜ்பாய் தலைமையில் ஒரு முறை வந்தது இல்லாமல், வாஜ்பாய் தலைமையில் ஏற்கனவே ஆட்சி பண்ணது இல்லாமல் அடுத்ததாக ஆட்சி எழுந்த பிறகு பொறுமையாக வந்து, அதாவது குஜராத்தில் இருந்த முதலமைச்சர் அவர் மீது அவ்வளோ குற்றங்கள் சொன்ன பிறகு மோடிஜியை வந்து அமெரிக்காவிலே சேர்க்கக்கூடாது என்று நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அதற்காக கடுமையான விஷயங்களெல்லாம் செய்து அவரை தடுக்கப்பட்டு அதே அமெரிக்காவில் ரெட் கார்பெட் போட்டு ஒரு பிரதம மந்திரியாக அவர் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அரசியல் பயணம், பிஜேபியுடைய பயணம் என்பது எல்லோரும் வந்து சாதாரணமாக எடை போட்டீர்கள் என்றால் அது ஒரு தவறான விஷயம். தமிழ்நாடுன்னா இந்தியாவில் எல்லாமே இருக்குது. அதனால் தமிழ்நாட்டிலும் இந்த வளர்ச்சி வந்து பிஜேபியுடைய வளர்ச்சி. முந்தியெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் ஏதாவது இப்பொழுதெல்லாம் பார்த்துருப்பீர்கள், ஆன்மீகத்திலோ கோயிலை பற்றியோ இந்துக்கள் வந்து யார் எது சொன்னாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு கருப்பர் கூட்டத்தில் வேலை பற்றி பேசினதற்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பொங்கினார்கள் என்று தெரியும். சாதாரணமாக எந்த வம்பு தும்புக்கும் வராத மனிதர்களெல்லாம் கூட வந்து பப்ளிக்கில், சோசியல் மீடியாவில் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய முன்னேற்றம் பார்க்கிறோம். அதே போல் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு விஷயத்திற்கும் இப்பொழுது வந்து கோயில்களில் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடியதற்கெல்லாம் இன்றைக்கு மக்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் பிஜேபியுடைய ஒரு அணுகுமுறையை வைத்து தான் அந்த தைரியம் வந்து மக்களுக்கு ஏற்படுவதற்கு பிஜேபி ஒரு பெரிய அளவுக்கு பேக்ரவுண்டாக இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி வளர்ச்சி வந்து நிறைய பார்க்க முடியும்னு சொல்ல கண்டிப்பாக இருக்கும். அதாவது நேஷனல் லெவலுன்றது, நீங்கள் நேஷனலில் ஏற்கனவே வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து கன்னியாகுமரியில் காணப்பட்ட வளர்ச்சி. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து மாறி நம்மளுடைய ஆர்பர் தொகுதி வரைக்கும் அந்த வளர்ச்சி வந்து பெரிய அளவுக்கு காணப்படுகிறத தான் நான் பார்க்கிறேன். சார், நேஷனல் லெவல் பாலிசி வந்து நிறைய சொல்லிட்டீங்க, இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழர்கள் பல பேர் பெருமைப்படக்கூடிய அளவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறாங்க, அமெரிக்காவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த டொனால்டு ட்ரம்புடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜோ பைடன் அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவராக ஆயிருக்கிறார். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா, உலக லெவலில் தமிழர்கள் கிடைச்ச ஒரு பிரதிநிதித்துவமாக பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க அமெரிக்காவுடைய மாற்றத்தை? அதில் பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுடைய இது வந்து 20/11/1942 8:30 அவர் பிறப்பு பிலிப்பீடையில். அதே போல் வந்து கமலா ஹாரிஸ் அம்மையாருடைய இது பார்த்திங்கன்னா 20/10/1964 9/28 சான் ஃப்ரான்சிஸ்கோ. இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து விருச்சிகராசி, ட்ரம்ப்புடைய இது வந்து 1946, அவர் வந்து விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம். அவர் இவங்க ரெண்டு பேருதுமே ஒரு பெரிய ஆச்சரியமான இது வந்து ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய விஷயத்தில்,
மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஆமாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசி அஸ்வினா கேது சாரசத்தில் பிறக்கிறது. அதே போல் ஜோ பிரைடன் வந்து அவருடைய இதில் வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய தசை வந்து அவருக்கு குரு தசை. குரு தசை 79 வயசு 6 மாதம் 22 நாள் வரைக்கும் அவருக்கு இருக்குது. இப்போ வந்து அவருடைய வயசுக்கு கணக்கு போட்டிங்கன்னா 78 வயசு இந்த 11வது மாதம் 20ஆம் தேதியோடு முடியுது அவருக்கு. 78 வயசு முடியுது. இன்னும் 1 வருஷம் 6 மாதம் 22 நாள் வரைக்கும் அவருக்கு குரு தசை நடக்குது. விருச்சிக லக்னத்துக்கு குருவானவர் வந்து அவர் ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசை முடிகிற காலகட்டம் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோ பிடன் அவருடைய ஜாதகத்தில் இந்த குரு இப்பொழுது பயிற்சி ஆகிறது 15-11. இன்றைக்கு இப்பொழுது வரக்கூடிய அடுத்த பயிற்சி வந்து குரு பயிற்சி தான். அந்த பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்திலிருந்து அவர் மிக மிக கவனமாக எல்லா விஷயத்திலும் இருக்கணும். அந்த அரியாசனத்தை கூட சாதாரணமாக போகிறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் காணப்படும். அரியாசனம் கிடைத்த பிறகு கூட ஏனென்றால் அந்த குரு திசை வந்து 79வது வயசு 6 மாதம் 22 நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு நிம்மதியாக எல்லாத்தையும் முழுவதாக இந்த குரு திசை கடந்தால் சனி திசையில் அவருக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் இந்த குரு திசை கடக்கிறதுக்குள்ளாக தேக ஆரோக்கியத்திலும் சரி எதிரிகள் விஷயத்திலும் சரி அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திலும் சரி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பது தான் ஜோதிடத்தில் காணப்படுகிறது. அது இல்லாமல் இந்த அம்மையாருடைய அமைப்பு வந்து ராகு திசை பொழுது நடக்கிறது. இவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் போல் மிதுன லக்னத்தை சார்ந்தவர்கள். இவருடைய அமைப்பு வந்து அதே வந்து அடுத்த ஒரு அதாவது ஒரு அஸ்வினிக்கும் இன்னொரு அஸ்வினிக்கும் ரெண்டு பதவிகள் தலைவர் உபத்தலைவர் என்ற பதவி. இதில் வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து அது தாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பது தான் என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. எந்த வகையில் சொல்கிறீங்க சார்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தேக ஆரோக்கியத்திலும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் ஏதாவது ஏனென்றால் கண்டிப்பாக இவருடைய வயது இப்போ 78 தான் முடிகிறது. 79 வயது 6 மாதம் 22 நாள் வரைக்கும் இந்த குரு தசை முடிகின்ற வரைக்கும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் அது கண்டினியூ பண்ணுவது அதில் ரெண்டு பேருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதெல்லாம் நாம் பார்க்கறதுக்கு இந்த ஜோதிடம் என்னவென்றால் ஜோதிடத்தில் எப்படி நாம் கணிக்கிறோம் என்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அவர்கள் நன்றாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் ஆசை. ஆனால் கிரகங்கள் என்ன பண்ணும் என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த வந்து கால்குலேஷன் போட்டோம். ஸோ நாட்டினுடைய ஆட்சி நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அமெரிக்காவுக்கும் புதிய ஆட்சி வந்திருக்குது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு உறவு முறை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சிம்பிளான கேள்விதான். விருச்சிக ராசி ட்ரம்ப் அவர்கள் நான் சொன்னேன். மோடிஜியும் விருச்சிக ராசி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த விருச்சிகமும் விருச்சிகமும் நிறைய அளவுக்கு உன்னிப்பாக இருந்தது. அதே போல் வந்து இப்பொழுது மேஷராசி வந்திருக்குது. சஷ்டாஷ்டகம் அஷ்டாஷ்டகம் என்ற ஜோதிடத்தில் சொல்லுவார்கள். 6ஆம் ராசி 8ஆம் ராசி விருச்சகத்திலேருந்து மேஷம் என்பது 6, அதே போல் மேஷத்திலேருந்து விருச்சகம் என்பது 8. ரெண்டு பேரும் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள். எனவே வந்து கண்டிப்பாக 2022 11வது மாதம் 10ஆம் மாதம் முடிகின்ற வரை அமெரிக்க நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெரிய அளவுக்கு வந்து அந்த உறவுகளெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் தங்களுடைய முதலீடுகளை கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து செய்வது 2022 10ஆம் மாதம் வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வேலைக்கு போகிறோம், வேலை சரியில்லை என்றால் வந்து விடலாம். சொத்து பத்துக்களை வாங்கிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். 2022 10ஆம் மாதம் வரைக்கும் உலகத்திற்கே சரியில்லை. அதில் வந்து இந்த மாதிரி அஷ்டம ராசிகளுடைய காலகட்டம், சஷ்டாஷ்டக காலகட்டம், ஆண்டு நாட்டை புதுசாக வரக்கூடியவர்களுடைய இந்த தசை புத்திகள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் பார்ப்பது மிக மிக கவனமாக இருக்கும் என்பது தான். ஏனென்றால் இப்பொழுது வந்து எல்லாமே கம்யூனிகேஷனில் எளிதாக தெரியக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த முதலீடுகள் செய்வது பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை உங்களுடைய இந்தியாவில் வந்து என்ஆர்ஐயாக தான் இருப்பீர்கள், பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்தியாவில் உங்களுக்கு பிடித்த ஊர்களில் உங்களுக்கு பிடித்த இடத்தில் நீங்கள் பிறந்த இடத்தில் முதலீடு செய்து கொள்ளுங்கள். எந்த முதலீடும் வந்து ரெட்டிப்பாக தான் ஆகும், நிலத்தில் செய்யக்கூடியது. சேஃபாக இருங்கள். உங்களுக்கு எப்பொழுது அங்கே நம்பிக்கை வருகிறதோ இந்த முதலீடுகளை கொண்டு அங்கே போடுவது உத்தமமான பலனை தரும். ஏனென்றால் கண்டிப்பாக இனக்கலவரங்கள் மத மோதல்கள் எல்லாமே 2022 10ஆம் மாதம் வரைக்கும் கடுமையாக இருக்கும். இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் கூலாகிறது வரைக்கும் இந்த கிரகங்கள் 2022 10ஆம் மாதம் வரைக்கும் விடாது. எனவே அது வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் தலைவர்கள் அவருக்கு ஜோ பிடனுக்கு மட்டுமில்லை கமலா ஹாரிஸுக்கு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும்
மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதில் இந்த தசாபுத்திகள், இந்த குரு தசை, ஏனென்றால் அவர்கள் ஜாதகம் வந்து கரெக்டாக அனுப்பி வைத்தார்கள். அதை வைத்து இவ்வளோ கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் என்பது, அது காலம் வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக இருக்கிறதா என்பதை இன்னும் அந்த காலகட்டத்தில் நான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும். நிச்சயமா சார், ரொம்ப பலமான கேள்விகள், ரொம்ப பொறுமை நிதானமாக உங்களுடைய ஆழமான பதில்களை கொடுத்துருக்கீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என் நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.